நாகை அருகே சிபிசிஎல் எண்ணெய் நிறுவனத்தின் நில அளவீட்டு பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எல்லை கற்களை பிடுங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் விவசாயிகள் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகை மாவட்டம் பனங்குடியில் உள்ள சிபிசிஎல் எண்ணெய் நிறுவனம் விரிவாக்கப் பணிகளுக்காக 31,500 கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் 620 ஏக்கர் விளை நிலங்களை கையகப்படுத்தியுள்ளது. ஆனால் இதற்கான மறுவாழ்வு மற்றும் மீள்குடியமர்வு இழப்பீட்டுத் தொகையை வழங்கவில்லை என்று விவசாயிகளும் கிராம மக்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து 11வது நாளாக அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே கையகப்படுத்திய நிலங்களில் எல்லை கற்களை நடும் பணியை சிபிசிஎல் நிர்வாகம் 2வது நாளாக மேற்கொண்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நரிமணத்தில் நில அளவை பணிகளுக்காக வந்த JCP டிராக்டர் வாகனங்களை தடுத்து நிறுத்தி வயல்வெளிகளில் அமர்ந்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல பனங்குடி கிராமத்திலும் சிபிசிஎல் நிர்வாகத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் விவசாயிகள் விளைநிலங்களில் பதிக்கப்பட்ட எல்லை கற்களை பிடுங்கி எறிந்தனர். அப்போது போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டக்காரர்கள் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று போலீசார் கைது செய்தனர். இதனிடையே பனங்குடியில் தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கும் விவசாயிகள் சிபிசிஎல் நிறுவனத்தால் விவசாயம் அழிந்து உணவு திண்டாட்டம் உருவாகும் என்று குற்றம் சாட்டியுள்ளனர். விளைவுகளை நூதன முறையில் உணர்த்தும் வகையில் அவர்கள் கச்சா எண்ணெய் குடிப்பது போல நடித்து செயல் விளக்கம் அளித்தனர். 11வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்த விவசாயிகளிடம் நாகை மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். அப்போது மறுவாழ்வு மீள்குடியமர்வு இழப்பீட்டுத் தொகை 30ஆம் தேதிக்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். அதேபோல போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகள் படிப்படியாக வாபஸ் பெறப்படும் என்று காவல்துறை தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இதனை ஏற்று போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.